ஹலோ சோல்ஜர், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நான் வீடியோ எதை பற்றி பார்க்க போனால், பெஸ்ட்டு டாப் ஃபைவ் எம்பி ஃபைக்கான ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக எவோகன் விட்டுருக்கானுங்க ப்ரோ, என்கிட்ட எம்பி ஃபைவ் எனக்கான ஸ்கின்னே இல்லை ப்ரோ, இல்லை எவோகன் எடுக்கலாமா, என்கிட்ட அவ்வளோ டைமண்ட் இல்லை ப்ரோ, இல்லை நான் வேறு என்ன கண்ணா சூஸ் பண்ணலாமா, அது கேட்குறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் பெஸ்ட்டு எம்பி ஃபைக்கான ஸ்கின் உங்களுக்கு என்னென்னு தெரியும். வாங்க இப்போ ஒவ்வொரு கண்ணா ஃபுல்லாக பற்றி பார்க்கலாம். வீடியோவில் பார்த்துக்கோங்களேன், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் டிக் பண்ணி ஆன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸ் லைவ்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அஞ்சாவது பொசிஷன் என்ன கண்ணு இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க, அஞ்சாவது இடத்துல என்ன கண்ணு வச்சிருக்கேன்னா, இது வந்து ஒரு சாம்பியன் பாக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனாயில் வந்த ஸ்கின்னு. இந்த ஸ்கின் நல்லா தான் இருக்கும், டபுள் டேமேஜ், சிங்கிள் மேகசின், ரீலோட் ஃபீடு மைனஸ். இதில் ஒரு பெரிய மைனஸே ரீலோட் ஃபீடு தான். ஷார்ட் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் ரீலோட் ஃபீடும், அப்புறம் வந்து அக்யூரிசி தேவையில்லை. சரி, ரீலோட் ஃபீட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேக்சின் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் மேக்சின் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்வான்டேஜ் தான், எக்ஸ்ட்ரா புல்லட் விட ஒரு ரெண்டு புல்லட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது நமக்கு அதையும் கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த கன் வந்து நல்லா தான் இருக்கும், இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற கண் எல்லாமே ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து நான் தோராயமாக சொல்கிறேன், இதை விட ரெண்டு மூணு பர்சன்டேஜ் கூட இருக்கலாம், அதோட ரெண்டு பர்சன்டேஜ் அது கூட இருக்கலாம். ஓகேவா, ஆனால் மோஸ்ட்லி எல்லா கண்ணும் பெஸ்ட்டு தான், எல்லா இங்கு ஸ்கின்னுனாவே எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். நம்ம நிறையா ஸ்கின்னு வரும்போது ஆனால் எந்த ஸ்கின்னு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. ஓகேவா, அதில் நீங்கள் சூஸ் பண்ண கன்று எப்பயுமே டபுள் டேமேஜ் சூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லையா ஸ்ட்ரைட்டாக டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ், இல்லை ரேஞ்ச் இந்த மாதிரி கன்று சூஸ் பண்ணுங்கள். அந்த ரேஞ்ச் டபுள் எடுத்த சூஸ் பண்ணாதீங்க, சிங்கிள் ரேஞ்சுனா பிரச்சனை இல்லை. ஓகேவா, டபுள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்ச் அப்படி வரும்போது நீங்கள் அதை தாராளமாக எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் அக்யூரிசி, அக்யூரிசியை பற்றி நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. ஓகேவா, அதை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அக்யூரிசிங்கிறது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுமாங்கிறது தெரியல. ட்ராக் பண்ணுறது மொபைல் பிளேயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மெயினாக. இந்த அக்யூரிசிங்கிறது எப்போனாவது சமயம் உங்களுக்கே தெரியாமல் ஓடி இருப்பீங்க, சட்டுன்னு அடிப்பீங்க, அப்போ நீங்கள் கெட்டு விடும், அதுதான். அது நீங்கள் எப்பயும் போல் நடந்துடும், அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஓகே, நான் டாப் ஃபைவ்ல வச்சுருக்க ஸ்கின் வந்து இது தான். ஏன்னா இப்போ அதை எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வெப்பன் டயலில் பிடிச்சி சார், நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு இது ரூட் கிட் வந்து 40 டைம் நீங்கள் 40 டைம் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை எப்போனா ஆஃபர் வந்துச்சுன்னா 20 டைம் தான் விடணும், 20 டைம் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னும் கம்மியாக சொல்லுங்கள் ப்ரோன்னா, நீங்கள் இந்த ஸ்கின்னை வச்சுருப்பீங்க ஆல்ரெடி, இது வந்து ஆறாவது பொசிஷனே கிடையாது, அதுக்கும் இந்த அஞ்சாவதுக்கும் அடுத்து நான் டாப் ஃபைவ் தான் மென்ஷன் பண்ணுறேன். டாப் ஃபைவ் குள்ள இருக்கா பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளே இதெல்லாம் தீம் கன் பாக்ஸ். ஓகேவா, இதை வந்து இதை நீங்கள் வச்சுருப்பீங்க, இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஃபீட் மைனஸ், இது நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்காது. எதுக்கும் ஸ்கின்லனா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ நான் டைமண்ட் ஃபின் பண்ண ரெடியாக இல்லை, ஃப்ரீ ஸ்கின் என்னோட பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் டைமண்ட் ஃபின் பண்ணணும்னா இந்த ஸ்கின் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆனால் இது ஸ்டோரில் அவைலபிள் இல்லை, நீங்கள் வச்சிருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நான் தீம் கன்ல என்ன எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த பிங்க்குங்கிற பாக்ஸு, நீங்கள் பின் கோட் பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் தீம் கன் பாக்ஸ் தான், இது டபுள் டேட்டா ஃபயர் ரீலோட் ஃபீட் மைனஸ், இந்த ரூட் கிட்ட நீ வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா டெத்தை, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பெஸ்ட்டு பாக்ஸு டெத்தை ட்ரை பண்ணுங்கள். டெத்தை இருக்கிற எல்லா ஸ்கின்னும் ஒரு ஒர்த்தான ஸ்கின் தான், டபுள் டேட்டா ஃபயர் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் போட்டுக்க நிறையா கன் ஸ்கின், இந்த கன் ஸ்கின் அந்த டெத்தை இங்கே ரூட் கேட் நான் மென்ஷன் பண்ணுறப்பேன், அதை நீங்கள் வரலாமே செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா ப்ளே பை ப்ளே பண்ணி ரூட் கேட் இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஏடபிள்யூம் எம்பி ஃபைவ் அப்புறம் ஸ்கேரு அப்புறம் P90 இதுக்கான ஸ்கின் 3, 5, 4 வச்சுருப்பாங்க நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இது வந்து இதெல்லாம் வந்து டைமண்ட் நான் ரொம்ப குறைச்சல யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோ, எனக்கு லக்கு இருக்கிற பட்சத்தில்னு சொல்கிறவங்களுக்கு. ஓகேவா, இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு டைம் நான் வந்து ஒரு ஆஃபரில் டைமண்ட் வாங்கி ஃபின் பண்ண ரெடி, எனக்கு ஒரு எம்பி ஃபைவ் நல்ல ஸ்கின் வேணால், நான் கம்மியான டைமில் செலவு பண்ணேன்னா நீங்கள் முத முதல் சூஸ் பண்ண வேண்டிய கன்று இந்த சாம்பியன் பாக்ஸர், இது வந்து ஸ்டோரில் இருக்குது. ஆனால் நீங்கள் பாக்ஸ் எப்போனா வாங்கி ட்ரை பண்ணால் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், இதோட எபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் மேக்சின் ரீலோட் ஃபீட் மைனஸு, இந்த கன் ஸ்கின் வந்து ஒரு நல்ல கன் ஸ்கின் தான். இது என்ன மைனஸ்னா ரீலோட் ஃபீட் தான் மைனஸு, அதாவது அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கேன். இது ஒரு நல்லா தான் இருக்கும், என்கிட்ட இது சும்மா எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது, என் ஃப்ரெண்டு இந்த கன்று வச்சிருக்கான், சும்மா தீன்னு தீச்சு விடுவான். நீங்கள் ஒரு கன் ஸ்கின் வச்சு நாலு பழக்கம் சரியிடும், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததே ஒரு நல்ல கன் ஸ்கின் வாங்கி இது பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டாப் ஃபோர் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, ஓகே மக்களே, டாப் ஃபோர் வச்சுருக்கேன் என்னென்னா இந்த இங்கப்பட்ட ஸ்கின் தான். இதையே நான் டாப் ஃபோர் வச்சுங்க சொல்லிட்டு ரீசனை சொல்கிறேன். இதுக்கான எபிலிட்டி என்ன கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ் மேகசின் மைனஸு அக்யூரிசி ப்ளஸ். ஓகேவா, போன கன்ஸுக்கு இன்ன கன்ஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் வந்து என்ன கன்ஸுக்குன்னா மேகசின் ப்ளஸ்ஸு அக்யூரிசி ரீலோட் ஃபீட் மைனஸ், இதில் வந்து மேகசின் இதுலேயும் மேகசின் மைனஸு அக்யூரிசி ப்ளஸ். ஓகேவா, அக்யூரிசிக்காக நான் அந்த கன்னில் வந்து நான் டாப் ஃபோரில் வைக்கிறேன். இதுக்கு மெயினான என்ன ரீசன்னா, இதுக்கு ரீலோட் ஃபீட் மைனஸ் இல்லை, ரேஞ்சும் மைனஸ் இல்லை, இது ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். டபுள் டேமேஜ் இருக்கும்போது நீங்கள் முழுக்க முழுக்க ட்ராக் பண்ணுறது தான் இருக்குது, ஹெட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேவா,
ரேட்டு வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் கன் மாரி வராது. இருந்தாலும் இது இங்கு போட்ட செகண்டு, இது இங்கு போட்டால் செகண்டாக விட்டாங்க. அதை தான் எடுத்து வச்சு நான் டாப் ஃபோரில் வச்சுருக்கேன். பார்த்துங்க அப்படின்னு டாப் த்ரீ, டாப் டூ, டாப் டூ, டாப் ஒன்று ஒன்று பயங்கரமாக இருக்குது. ஓகேவா, அதனால் தெரிஞ்சுக்கங்க. சின்ன சின்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், அதை நான் உங்களுக்கு மைனியூட்டாக சொல்கிறேன். இது அக்யூஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரில. இது டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்ச் எனக்கு கொடுத்துருந்தா கூட கரெக்டாக வந்துருக்கும். இந்த கன்று ஒரு மாஸ்டர் பீஸ் ஆகிட்டுருக்கும். அப்படிலாம் ஆகணும்னு தெரிஞ்சு எனக்கு அக்யூரிசி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அக்யூரிசி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டபுள் டேமேஜ் இருக்கும்போது நீங்கள் டபுள் சிங்கிள் ரேஞ்சு அப்படி எதிர்பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. என் மெகில் எம்பி பாட்டி மாரி இந்த அக்யூரிசி வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் இந்த கன்று வந்து இந்த சாம்பியன் பாக்ஸை வர டேமேஜ் அதிகமாக தருது. ரீலோடு ஃபீல்டு நல்லா இருக்குது ஷார்ட் ரேஞ்சில், அதெல்லாம் இந்த கன்னை நான் மெயின் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட லெஜெண்டரி ஒன் ஆஃப் த லெஜெண்டரியில் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டாப் த்ரீயில் என்ன எனக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டாப் த்ரீ பார்க்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரில் போயிடுங்க. அந்த கன்று நானே பர்மனெண்ட் வச்சுருக்கா, ரொம்ப நாளாக எடுக்கணும் ஆசை தான். என்ன பண்ணுறது, ஸ்டோரில் போய்ட்டு ஆறு மாதிரி போயிட்டு அப்படியே தள்ளிகிட்டே வாங்க. தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே மிஸ்டர் நெட் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் இருக்கும். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது மிஸ்டர் நெட் ட்ராக்கர், எங்கே இருக்கீங்கப்பா? இந்த இருக்குது பாருங்கள், இதான் மிஸ்டர் நெட் ட்ராக்கர். இது வந்து வெப்பன் ராயல் தான் வந்துச்சு. இது இந்த கன்னும் இந்த கன்னும் ஒரு வேறு லெவல் கன்று. இது நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஏடியில் டிடபிள்யூ பூபேஸ்னு ஒருத்தருக்கான், அவன் வச்சுருக்கான் அந்த ஐடியா. இது மெயினாக சொல்லப்போனால் இதோட எபிலிட்டி வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரிசி, மேகசின் மைனஸ். இதான் டாப் த்ரீயில் இருக்கிற கன்று. இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு, டபுள் டேமேஜ் ஸ்கின்னை விட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் தான் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துங்க. நீங்கள் டைமண்ட் ஃபின் பண்ண மாதிரி இருந்தால் இந்த சாம்பியன் பாக்ஸரோட நீங்கள் நெட் ட்ராக்கர் வாங்கி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸ்டோரில் இருக்கிற எம்பி பைக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன் ஸ்கின் வந்தால் இதுதான் சொல்லுவோம் நான் மெயினாக. ஒரு நல்ல நான் ஒரு நல்ல மிட் ரேஞ்ச் டைமண்ட் செலவு பண்ணி எடுக்கிறோம்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ரேட் ஆஃப் ஃபயரு. நீங்கள் டேமேஜ் எனக்கு வேணும்னா நீங்கள் பூஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரேங்க் மேட்ச் போய் நீங்கள் எம்பி போய் தாடுறீங்கன்னா நீங்கள் வந்து சிப்பு போட்டுங்க. லெவல் ஒன், லெவல் டூ, லெவல் த்ரீ போட்டிங்கன்னா டேமேஜ் தரும். போன அப்டேட்டில் வந்து சிப்புக்கு வந்து ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டில் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. நீங்கள் சிப்பு போட்டிங்கன்னா சரி, எம்4 வேணும் சரி, இதுக்கும் சரி, ஃபேமஸுக்கும் சரி, இதுக்கு எல்லாமே டேமேஜ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் சிப்பு போட்டுங்க, தாராளமாக டேமேஜ் பக்கவாக தரும். இதுதான் டாப் த்ரீ வச்சுருக்கேன்னு இதுதான். ஓகே, இப்போ நம்ம டாப் டூவை பற்றி பார்ப்போம் வாங்க. ஓகே சொல்ஜர், இதுதான் டாப் டூவில் இருக்கிற ஸ்கின் வந்து இதுதான். இது என்கிட்ட அனிமேஷனாக இல்லை மக்களே, வீடியோவும் இல்லை, எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப் பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது, அதனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கான எபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரேஞ்சு, இதுக்கு ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸு. ஏன்டா ரீலோட் ஸ்பீட் மைனஸ் கொடுத்து கொலை பண்ணுறீங்க? சரி ஓகே, இதுக்கான ஒரு பெஸ்ட்டான பெஸ்ட் ஒன்று இருக்குது. இது சிங்கிள் ரேஞ்சு ப்ளஸ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். ஸோ இருக்கிறதுல இந்த கன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த கன் எடுக்க பாருங்கள். ஆனால் அது இங்கு பேட்டு டாப்பு இது. ஆஹா, டாப் எடுத்துக்குள்ள டவுசரை கட்டுறவனுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு மாஸ்டர் கன்னாக இருந்துச்சு மக்களே. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் அவன் இன்னொரு டைம் போட்டாலும் வெறுத்தரம் எடுத்து செலவு பண்ணுவான். அவன் எடுத்து சும்மா நான் ப்ளே பண்ண மக்களே, ஒரு அதுவும் எதில் சும்மா அந்த எதோ ட்ரைவிங் க்ரௌண்டில் செம்மையாக இருந்துச்சு. எட்டில் எட்டுலாம் அழகாக ட்ராக் ஆச்சு. சும்மா நீ ட்ராக் பண்ணாலே போதும், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுக்கான ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என்ன பண்ணது, நம்மகிட்ட டைமண்ட் இல்லையே, நானே ஏகப்பட்ட கல் வச்சுருந்து சும்மா வவுச்சர் வச்சுருந்து ஃபின் பண்ணால் எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த கன்று ரிட்டர்ன் வந்துச்சுன்னா மறக்காமல் அந்த கன்னை எடுக்க பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் அதுக்கும் மேலே டைமண்ட் சரியாக செலவு பண்ண ரெடி ப்ரோ. ஓகே, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த டாப் ஒன் கன் ஸ்கின்னை பாருங்கள். இதுதான் ஒரு மாஸ்டரான கன் ஸ்கின்னு, அதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம டாப் ஒன்றுக்கு போயிடலாம். டாப் ஒன்றுங்கிற கன்று எதை சொல்லணும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். என்னென்னா டாப் ஒன்று வந்து மெயினான பவர் தான். நம்ம எல்லா கன்றையும் வந்து என்ன எதை வச்சு பிரிக்கணும்னா பவர் வச்சு தான் பிரிக்கிறோம். ஓகேவா, இதுக்கான எபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சரி டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஃபீடு மைனஸ். சரியா, ரீலோட் ஃபீடு மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் டாப் ஒன்றும் வச்சுக்கிறேன். ரீசன் என்னென்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, டேமேஜ் இருக்குது, ரெண்டுமே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பவர், ஓபியான ஒரு பவர் கிடைக்குது. ஆனால் இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஓகேவா, இதில் கன்னை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கள் ஃபோர்த் லெவல் வரைக்கும் பார்த்துக்கு டைமண்ட் செலவாக தான் செய்யும். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட் லெவல் த்ரீ லெவல்லாம் ரெண்டாவது லெவலில் கூட பரவாயில்ல, சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஃபீடு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஒரு ஃபோர்த் லெவல் போட்டிங்கன்னா அதுக்கான லெஜெண்டரி பவர் வந்துடும். லுக்கு வந்து லுக்கை விட்டுருங்க, நம்மளுக்கு லெஜெண்டரி பவர் தான் முக்கியம். இதுக்கு இதுக்கு அடிஷனலாக என்ன பவர் தராங்கன்னா, நீங்கள் வந்து எனிமிக்கில் போகும்போது ஈபி வந்து உங்களுக்கு ஏறுது, எனிமியை டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈபி ஏறும். சரியா, ஹச்பி ஏறாது, ஈபி ஏறும், அப்படி ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ஆறாவது லெவல் போனோம், அதுக்குள்ளே உங்கள் நாக்கு தள்ளிடும். நீங்கள் டைமண்ட் ஃபின் பண்ணி நீங்கள் டைமண்ட் எவ்வளோ ரெடி பண்ண செலவு பண்ண ரெடி ப்ரோ, இந்த கன்று எடுக்கலாம்னா தாராளமாக இந்த கன்று எடுக்கலாம். இது ஒரு ஒர்த்தான ஸ்கின் தான், அடிஷனலாக வர பவர் தான் சூப்பரான பவர். ரீபிர ஈபி வந்து ரெக்கவர் பண்ணுது, நீங்கள் டேமேஜ் பண்ணும்போது அது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் தானே. லுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபோர்த் லெவலில் வந்து நீங்கள் என்ன மெயினான பவர் எதிர்பார்த்த மாதிரி, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், ரீலோட் ஃபீடு மைனஸ். ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் வந்து ரீலோட் ஃபீடர் நல்லா கவனிச்சிக்கிற மக்கள், நான் இதையும் சொல்லிடுறேன். ஷார்ட் ரேஞ்சில் ரீலோட் ஃபீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மைனஸாக இருக்கும்போது நீங்கள் உடனே சுவிட்ச் பண்ணி அடிக்கிறது தான் கற்றுக்கணும். ஓகேவா, ஆல்டேஷனாக நீங்கள்
பக்கத்துலேயே நீங்கள் ஷார்ட் ரேஞ்சு சிஎஸில் ப்ளே பண்ணிங்கன்னா ஷர்ட் புட்னு இல்லை பிஸ்டலையோ இல்லை லாங் ரேஞ்சுக்கு வேணால் என்ன ஒன்று பேக்கப் அடிச்சுட்டு அதை நீங்கள் சுவிச் பண்ணி அடிச்சு தான் நீங்கள் கில் பண்ண பார்க்கணும். ஓகேவா? நிறைய ஃபீல் மைனஸாக இருக்கும்போது எனிமி டபுள் பரோ எப்படி படியாக வச்சுருந்தனா உங்களை 50 முடிச்சுட்டு போயிடுவான். ஓகே கேஸ், இதுதான் நான் டாப் ஃபோர் டாப் லிஸ்ட்லேயே டாப் ஃபோனில் வச்சுருக்கேன். ஏன்னா எவ்வோகன் வந்து ஒரு நல்ல லுக்கும் ஒரு மெயினான பவர் தான், மெயினாக பவர் தான் மிக முக்கியம், ஒரு நல்ல பவரில் இருக்குது, அதான் டாப் ஃபோனில் வச்சுருக்கேன். ஓகே சோல்ஜர், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னால் டாப் ஃபைவ் ஏகே கணக்கு கணக்கணும், டாப் ஃபைவ் எம்போர் கணக்கு கணக்கணும் போட்டிருக்கேன், மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே மக்களே, பாய், அடுத்த நல்லா சந்திக்கலாம். பாய் பாய்.